வணக்கம் நேர்களே. அழகிரி அவர்கள், அதாவது கலைஞரின் மகன் அழகிரி அவர்கள், சமீபத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திச்சு விட்டு சென்று இருக்காரு. ஒருவேளை திமுக மீண்டும் அழகிரி சேர்க்க கருணாநிதி குடும்பத்துல முயற்சிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவி வருது. இந்த செய்தியால கருணாநிதி குடும்பத்துல ஒரு தரப்பினர் மிகவும் கடுமையாக எதிர்ப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014 திமுக இருந்து நீக்கப்பட்டவர் தான் இந்த அழகிரி. அதன் பின்னர் அழகிரி தீவிர அரசியலில் ஈடுபடல, எந்த ஒரு புது கட்சியும் அதுக்கப்புறம் தோங்கல. அவர் கருணாநிதி சந்திக்க வந்தாருன்னா குடும்ப விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துட்டு வந்தாரே தவிர அரசியல் விஷயங்கள் பற்றி எதுவும் அவர் பேசியதாகவும் தெரியல. தனது தந்தையை சந்திக்க வருகிறார் பத்திரிகையில சந்திப்பு கூட சொல்லுவார். ஆனால் தற்போது திமுக வட்டாரங்களை விசாரித்து பார்த்தா அழகிரியை மீண்டும் திமுக சேர்க்க போறாங்கன்ற ஒரு செய்தி பரவிட்டு வருது. அதனால கருணாநிதி குடும்பத்துல பெரும்பாலும் ஆதரவும் தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திமுக கட்சியில திரும்ப அழகிரி சேர்ந்தார்னா யாரு பெரிய தலைவராக இருப்பாங்கன்ற ஒரு கேள்விக்கு எழலாம் இல்ல. அதனால கட்சியில் இருக்கிற ஒரு சில அமைப்புகள் மட்டும் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே செயல் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, இவரும் வந்து சேர்ந்தாரா இவர் எந்த தலைவர் போடுவாங்கன்றது அவங்களே சொன்னாதான் உண்டு. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.